இப்போ மூணு ஏபி ப்ளஸ் எட்லேருந்து மைனஸ் மூணு ஏபி மைனஸ் எட்டை கழிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கழிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம குறி மாற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும் இங்கே மைனஸ் குறி இருக்குது அதனால் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது அதனால ப்ளஸ்ஸு இப்போ எட்டை எட்டையும் கூட்டினா பதினாறு ப்ளஸ்ஸு ஏபி மாறி அப்படி எழுதிக்கிறோம் கெழுவை கூட்டுறோம் இங்கே ஒரு மூணு இங்கே ஒரு மூணு ரெண்டையும் கூட்டும்பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆறு ஏபி ப்ளஸ் பதினாறு அடுத்து மைனஸ் 3ab ஏ பி இருந்து 3ab ஏபி ப்ளஸ் எட்டை கழிக்கன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதில் குறி மாத்திரம் கழிக்கிறது தான் குறி மாத்திரம் ரெண்டுமே என்ன வந்துடுச்சு அப்படின்னா மைனஸ் வந்துருச்சு அப்புறம் ரெண்டையும் கூட்டி மைனஸ் குறி எழுதணும் மாறியை எழுதிடுறோம் கெழுத்தலை கூட்டுறோம் இங்கே ஒரு மைனஸ் 3 இங்கே ஒரு மைனஸ் 3 ரெண்டையும் கூட்டும்பொழுது மைனஸ் ஆர் ரெண்டாம் கணக்கு எக்ஸ் பிளஸ் மூணு கம்மா ரெண்டு எக்ஸ் ஒய் ஆகியனவற்றை பக்கங்களாக கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப முக்கோணத்தின் பக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் மூணுவை ரெண்டு எக்ஸ் ஒய் ஒய் இப்போ முக்கோணத்தின் சுற்றளவு கேட்டிருக்காங்க முக்கோணத்தின் சுற்றளவு அப்படிங்கிறது இந்த மூன்று பக்கங்களினுடைய என்னது அப்படின்னா முக்கோணத்தினுடைய சுற்றளவு அப்போ ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் குறி போட்டனால அப்படியே போட்டுடணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு x இங்கே ஒரு ரெண்டு 3x மூணு இங்கே ஒரு ஒரு x நாலு எக்ஸு இங்கே ஒரு மூணு ஒய் இங்கே ஒரு ப்ளஸ் ஒய் நாலு ஒய் இங்கே மைனஸ் ஒரு ஒய் இருக்குது அப்போ மூணு மூணு நாலு நாலு இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றை கழிச்சிடணும் அப்போ என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் மூணு வை ப்ளஸ் மூணு வை நாங்கள் எனக்கு ஒரு எண்ணின் மூன்று மடங்குடன் ஐந்தை கூட்ட நாற்பத்தி நாலு கிடைக்கிறது அந்த எண்ணை காண்க முதல்ல அந்த எண் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அந்த எண்ணின் அந்த எண்ணின் மூன்று மடங்கு சிகல் டு மூணு எக்ஸு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கணக்கின்படி மூன்று மடங்குடன் ஐந்தை கூட்ட நாற்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்று மடங்குடன் ஐந்தை கூட்ட இப்போ மூன்று மடங்கிறது மூணு எக்ஸு அதோட அஞ்சை கூட்டுன்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா நாற்பத்தி நாலு இதுலேருந்து எக்ஸனுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அந்த எண் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸு சீக் மூணு எக்ஸு தனியாக இல்லை அப்போ முதல்ல மூணு எக்ஸின் மதிப்பு கொண்டு வடிக்கிறோம் இடது பக்கம் தேவையானதை வச்சுக்கிட்டு மீது உள்ளதப்போனால் வலது பக்கம் கொண்டு வருவோம் வலது பக்கம் உள்ளதை முதல்ல எழுதி இடது பக்கம் இருந்து வலது பக்கம் கொண்டு போகும்பொழுது குறி மாற்றி கொண்டு போகிறோம் அப்போ மைனஸ் அஞ்சாயிரம் ப்ளஸ் அஞ்சு அந்த பக்கம் போனால் மைனஸ் அஞ்சாயிரம் அப்போ மூணு எக்ஸு சீக்வல் டு முப்பத்தி ஒன்பது அப்போ எக்ஸ் சீக்வல் டு முப்பத்தி ஒன்பது பை மூணு ஒரு மூணு 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 ஒம்பது அப்போது X is equal to பதிமூணு அப்போ அந்த எண் என்னது அப்படின்னா எழுதிட வேண்டியது அந்த என் equal to பதிமூணு அந்த N சீக்வல் டு பதிமூணு அதனால் அங்கே எனக்கு அஞ்சு ஏபி மைனஸ் மூணு பி ப்ளஸ் ரெண்டு சிஐ விட ரெண்டு ஏபி எவ்வளவு சிறியது எவ்வளவு சிறியது அப்படின்னு கேட்டால் என்ன வண்ணம் அப்படின்னா நம்ம கழிக்கணும் எவ்வளவு சிறியது அப்படின்னா கழிச்சிட்டு இவ்வளவு சிறியது அப்படின்னு சொல்லணும் கொடுக்கப்படலை எழுதியாச்சு எவ்வளவு சிறியது அப்படின்னா கழிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ கழிக்கிறதுக்கு புரிய மாற்றி கூட்டணும் இங்கே ரெண்டுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸு நாலுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது மைனஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆகுறோம் அப்போது இங்கே மாரி சி வேண்டியது சீக்கு முன்னாடி கிலோ ஒன்று இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு ஒன்று மூணு ப்ளஸ்ஸு பி அப்படி எழுதிக்க வேண்டியது இங்கே ஒரு மைனஸ் மூணு இங்கே ஒரு மைனஸ் நாலு ரெண்டையும் கூட்டும் பொழுது மைனஸ் ஏழு மாறி மாறிழு வேண்டியது இங்கே ஒரு அஞ்சு இங்கே மைனஸ் ரெண்டு அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு ஏபி மைனஸ் ஏழு பி ப்ளஸ் மூணு சி அடுத்து அஞ்சாங்கணக்கு ஓர் எண்ணின் ஆறு மடங்கை நாற்பதிலிருந்து கழித்தால் மைனஸ் எட்டு கிடைக்கும் முன்னில் அந்த எண்ணை காண்க ஒரு எண்ணின் ஆறு மடங்கை நாற்பதிலிருந்து கழித்தால் முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்து எண்ணின் ஆறு மடங்கு எண்ணின் ஆறு மடங்கு கொள் ஆர் எக்ஸ் கணக்கின்படி ஆறு மடங்கை நாற்பதிலிருந்து கழித்தால் மைனஸ் எட்டு அதாவது ஆறு மடங்கிலிருந்து நாற்பதை கழித்தால் மைனஸ் எட்டுன்னு சொல்லியிருக்காங்க நாற்பதுலேருந்து தான் ஆறு மடங்கை கழிக்க போகிறோம் அப்போ நாற்பது மைனஸ் ஆறு எக்ஸ் சீக்குவல் டு மைனஸ் எட்டு நாற்பதுலேருந்து ஆறு மடங்கை கழித்தால் இப்போ எக்ஸனுடைய மதிப்பு வேணும் எக்ஸ் தனியாக இல்லை அப்போ மைனஸ் ஆறு எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிப்போம் அதுக்கு மொத்தமாக வச்சுக்கிறோம் மைனஸ் எட்டு ப்ளஸ் நாற்பது அங்கே போகும்போது மைனஸ் நாற்பதாயிரம் அப்போ மைனஸ் ஆறு எக்ஸீக்குவல் டு மைனஸ் நாற்பத்தி எட்டு ரெண்டுமே குறை எந்த இருக்குற ரெண்டையும் கூட்டி மைனஸ் அடையாளம் போட்டுடுறோம் அப்போ is equal மைனஸ் நாற்பத்தி எட்டு இந்த மைனஸ் ஆறு பெருக்கில் இருக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு போயிடும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஓர் ஆர் ஆறு என்ஆர் ஆர் நாற்பத்தெட்டு அப்போ எக்ஸீவல் டு எட்டு அப்போ அந்த எண் சீக்வல் டு எட்டு அந்த is equal to எட்டு அடுத்து மேர் சிந்தனை கணக்குகள் ஆறாம் கணக்கு அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஒய் மைனஸ் பன்னெண்டு மற்றும் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஒய் ப்ளஸ் ரெண்டு ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் மூணு வை ப்ளஸ் ஒன்பது ஆகியவற்றின் கூடுதலை கழிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முதல்ல இந்த ரெண்டு கோவையை கூட்டனும் அடுத்து இந்த ரெண்டு கோவையை கூட்டனும் இந்த ரெண்டு கோவையை கூட்டி வர்ற விடையிலிருந்து இந்த ரெண்டு கோவையை கூட்டி வர்றது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கழிக்க சொல்லியிருக்காங்க

ஒய் மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு மைனஸ் நாலு எக்ஸு மைனஸ் நாலு இப்போ இதிலிருந்து இதை என்ன வண்ணா சொல்லியிருக்காங்கன்னா கழிக்க சொல்லியிருக்காங்க எட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஓ மைனஸ் பத்து மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு ப்ளஸ் எட்டு இப்போ இதை கழிக்க போகிறோம் கழிக்கிறதுக்கு மாத்தி கூட்டணும் அப்போ இங்கே மைனஸ் எட்டு இங்கே மைனஸ் பதினெட்டு ரெண்டு மூரே குறி அப்போ கூட்டி குறை குறி மைனஸ் அடையாளம் எழுதணும் அப்போ மைனஸ் பதினெட்டு மாதிரியே எழுதிக்கிறோம் இங்கே மை ப்ளஸ் ரெண்டு இங்கே ப்ளஸ் நாலு அப்போ ப்ளஸ்ஸு ஆறு எக்ஸை எழுதிக்கிறோம் இங்கே ப்ளஸ் எட்டு இங்கே ப்ளஸ் நாலு ப்ளஸ் பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு போய் மைனஸ் பதினெட்டு தான் இதனுடைய உடை எங்களுக்கு அஞ்சு ஏ மைனஸ் மூணு பி ப்ளஸ் ரெண்டு உடன் எந்த கோவையை கூட்டினால் ஏ மைனஸ் நாலு பி மைனஸ் ரெண்டு சி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த கோவையை அப்படியே வச்சுக்கிட்டு எந்த கோவையை கூட்டினால் அப்படின்னா ப்ளஸ் ஒரு கோவையை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்குவோமே அப்போ அந்த கோவையை கூட்டினால் நமக்கு இது கிடைக்கும் அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த கோவையிலேருந்து இந்த கோவையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும் இப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க கணக்கில் இந்த கோவையிலிருந்து இந்த கோவையை கூட்டினால் இது கிடைக்கும் அப்போ எந்த கோவையை கூட்டுறோம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அப்போ எக்ஸிசி கொல்லிட்டு வலது பக்கம் உள்ளதை அப்படியே எழுதிட்டோம் இடதுபுறம் இருக்கிறத வலது புறம் கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம் கழித்தல் செயல் செய்கிறதுனால பிராக்கெட் போட்டு எழுதுகிறோம் இப்போ கழித்தோம்னா என்ன வரும் அப்படின்னா ஏ மைனஸ் நாலு பி மைனஸ் ரெண்டு சி அஞ்சு ஏ மைனஸ் மூணு பி பிளஸ் ரெண்டு சி கழிக்கிறதுக்கு குறிமாத்தி கூட்டணும் மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு பிளஸ் இங்கே எழுதிருவோம் சி இங்க ஒரு மைனஸ் ரெண்டு இங்க ஒரு மைனஸ் ரெண்டு ரெண்டையும் கூட்டினா மைனஸ் நாலு அடுத்து மாறி பிஏ எழுதுறோம் மைனஸ் நாலு பிளஸ் மூணு அப்போ மைனஸ் ஒன்னு எழுதினாலும் எழுதுறேன் தவறு இல்லை அதுக்கு மாறி ஏ எழுதுறோம் இங்கே மைனஸ் அஞ்சு இங்கே என்ன இருக்குன்னா ஒன்று இருக்குது அப்போ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் நாலு இதுதான் ஆன்சர் மைனஸ் நாலு ஏ மைனஸ் பி மைனஸ் நாலு சியை கூட்ட வேண்டும் எட்டாம் கணக்கு ரெண்டு எம் ப்ளஸ் எட்டு எண் ப்ளஸ் இருந்து எதனை கழித்தால் மைனஸ் மூணு எம் ப்ளஸ் மைனஸ் ஏழு எண் ப்ளஸ் பதினாறு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் ஏழாம் கணக்கு எப்படியும் அதே மாதிரி தான் எட்டாம் கணக்கும் இப்போ இந்த கோவையிலிருந்து எதனை கழித்தால் எதனை கழித்தால் இந்த கோவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதேதான் இது கண்டுபிடிக்க போறேன் அப்ப மைனஸ் எச் சிட்டு மைனஸ் மூணு எம் ப்ளஸ் ஏழு என் ப்ளஸ் பதினாறு இப்போ இந்த சைடு என்ன இருக்குன்னா கூட்டல் செயல் இருக்கு அந்த அந்த பக்கம் போகும்போது என்னவாகும் அப்படின்னா அது கழித்தல் செயலுக்கு போகும் அப்ப கழித்தல் ரெண்டு எம் 8N எட்டு 10 ப்ளஸ் பத்து கோவையும் கழிக்கணும் அதனால் புரியும் ப்ராக்கெட்டில் போடுறோம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் மூணு எம் ப்ளஸ் ஏழு 16 ப்ளஸ் இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு வைப்போருக்கிறோம் மைனஸ் 2M minus மைனஸ் எட்டு 10 மைனஸ் இந்த சுருக்குனா மைனஸ் மூணு எம் ஒரு மைனஸ் ரெண்டு எம் மைனஸ் இங்க பிளஸ் ஏழு மைனஸ் எட்டு அப்ப மைனஸ் எண் வரும் இங்க பிளஸ் பதினாறு இங்க மைனஸ் பத்து அப்ப என்ன வரும் அப்படின்னா பிளஸ் ஆறு இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா இது வந்து மைனஸ் எக்ஸ்பய மதிப்பு தான் இது நமக்கு பிளஸ் எக்ஸ் வேணும் அப்போ எக்ஸ் இஸ் இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போற மாதிரி எழுதணும் அப்போ மைனஸ் மைனஸ் அஞ்சு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஆறு அப்படின்னு இது மாதிரி எழுதி இப்போ பெருக்கும் போது இந்த மைனஸ் இந்த மைனஸ் செய்யும் இந்த ப்ளஸ் ஆகும் அதே மைனஸு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் ஆறு இப்படி செய்யணும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இதில் இருந்து மைனஸை பொதுவாக வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துட்டால் அஞ்சு எம்மு மைனஸ் எடுத்துட்டோம் ப்ளஸ் எண் இந்த ப்ளஸ்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸை பிரிக்கலாம் அப்போ என்ன வரணும் அப்படின்னா ஒரு மைனஸ் வரையும் வந்துடுச்சுன்னா ஒரு மைனஸ் உள்ளே இருக்கும் அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும் அப்போ அந்த கோவை வந்து அஞ்சு எம் ப்ளஸ் எண் மைனஸ் ஆறு அப்படின்னு நம்ம எப்படியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம் இப்போதாங்க எனக்கு பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித சமன்பாட்டை தருக ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இருபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ செவகத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் என்ன அப்படின்னா எல்பி செவ்வகத்தின் சுற்றளவுக்கு சூத்திரம் என்ன அப்படின்னா ரெண்டு இன்ட்டு எல் ப்ளஸ் பி கணக்கின்படி இந்த பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சமன்பாட்டை அமைக்கணுமா இருந்து சுற்றளவை கழிக்கணும் அப்போது எல்பி மைனஸ் வித்தியாசம்னா கழிக்கணும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எல் ப்ளஸ் பி சீக்வல் டு இருபது lb மைனஸ் ரெண்டு இன்ட்டு எல் பிளஸ் பி சீக்வல் டு இருபது தாங்க எனக்கு கூட்டுக அப்படின்னு சொல்லிவிட்டு 2A ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் மூணு plus ஏ ப்ளஸ் ஒன்று பை மூணு பி ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டு கோவையையும் கூட்டப்போரும், போகிறோம் மாறி சி எழுதிடுறோம் இப்போ அது மூணுங்கிறது முழுன்னு ரெண்டு பை அஞ்சுங்கிறது பின்னமாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு நேரடியாக கூட்ட முடியாது அதை முதல்ல எழுதிக்குவோம் அப்போ மூணு ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சுு சி ப்ளஸ் பிஏ மாதிரி இங்கே பிக்கு நாடு ஒன்று பை மூணு இங்கே பிக்கு நாடு கேள்வி என்ன இருக்குதுன்னா ஒன்று இருக்குது அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று இங்கே ஏ இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஆக மொத்தம் மூணு இது ஆன்சர் ஆனால் இது ஆன்சரில் இந்த நம் ரெண்டு நம்பர் ப்ராக்கெட் போட்டு இதை என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து கடைசி ஆன்சர் எழுதுவோம் இப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூணு இங்கே பை ஒன்று போட்டுக்குவோம் என்ன மூலிகைன்னு பின்னம்ங்கிறதுனால நிச்சயமாக மூணு மூணில் ஒன்று மூணு முறை இடங்கு மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு ப்ளஸ் மூணில் மூணு ஒரு முறை அப்போ ஒன்று அப்போ நாலு பை மூணு அப்போ மூணு ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சுன்னா இங்கே பை ஒன்று போட்டுக்கிட்டோம்னா இங்கே என்ன வரும்னா அஞ்சு அஞ்சில் ஒன்று அஞ்சு முறை மூணு 5, அஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் இங்கே ஒரு முறை ரெண்டு பதினேழு பை அஞ்சு இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மூணு ஏ ப்ளஸ் இந்த ஒன்று ஒன்று பை மூணுக்கு பதிலாக நாலு பை மூணு பி ப்ளஸ் பதினேழு பை அஞ்சு சி இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா ஆன்சர்